அன்பார்ந்த வாக்காள பெருமக்களே, என் நெஞ்சில் குடியிருக்கும் என் சொந்தங்களே, உங்கள் அனைவரையும் தேர்தல் வந்தாச்சு நிகழ்ச்சிக்கு வருக வருக என வரவேற்கிறேன். ஐயா மாரே, அம்மா மாரே, அண்ணா மாரே, தம்பி மாரே, உங்க எல்லாத்துக்கும் இந்த சவுண்ட் சரோஜாவோட வணக்கம் வணக்கம் வணக்கம். சரோஜா, இந்த மலைக்கோட்டை மாவட்டத்தை கால் நூற்றாண்டா தன்னோட கண்ட்ரோல வச்சிருந்த முன்னாள் மீசக்கார அமைச்சர் அரசியல் மூமெண்ட்ல தன்னோட காய்களை செம்மையா நவுத்திட்டு வராராம். என்ன தலைவரே, ஏதோ பூடகமா சொல்ற மாதிரி இருக்கு. ஆமா சரோஜா, இப்ப மலைக்கோட்டை மாவட்டத்துல தளபதிக்கு க்ளோஸா இருந்த ஒரு பையனுக்கு கிழக்கு பகுதின்னு சொல்லி வச்சிருந்தாங்கல்ல. ஆமா, அதை வச்சுதான் இப்ப ஹாட் டாபிக்கே போயிட்டு இருக்கு. ஏன்னா மீசக்கார அமைச்சர் உள்ள பூந்து தன்னோட ஆளுக்கு கிழக்கு பகுதியை ஒதுக்கிட்டாரு. அது இல்லாம மணச்சநல்லூர் தொகுதிக்கு தன்னோட ஜாதிக்காரருக்கும் வாங்கி கொடுத்து தன்னோட பவரை கெத்தா நிரூபிச்சிட்டாரு. ஓஹோ, தலைவரே சொல்லு சரோஜா. இந்த தேமுதிக அதிமுக கூட்டணில இருந்து வெளில வந்தாங்க, அவங்க அடுத்து என்ன பண்ண போறாங்க ஏதாவது சொல்லுங்களேன். ஓ, அதுவா சரோஜா? கோயம்பேட்டுல நடந்த ஆலோசனை கூட்டத்துல அங்க மச்சான் பேசின பேச்சும், விழுப்புரத்துல அவரோட மகன் பேசின பேச்சும் அதிமுக கூடாரத்தை உஷ்ணப்படுத்திருச்சு. ஐயோ, அவங்க என்ன பேசிருக்காங்கன்னா, தலையை குடுப்பமே தவிர தலை குனிய மாட்டோம், இது வரைக்கும் சாணிக்கினா இருந்தோம், இனி சத்திரியனா இருப்போன்னு சொன்னதுதான் அவங்க உஷாராயிட்டாங்க. சத்திரிங்கிற வார்த்தை தான் எங்கேயோ இடிக்குதுன்னு சொல்லிட்டு, அதுக்குதான் இங்க டாக்டர் இருக்காரு, அவங்க எதுக்கு அவங்க சீட்டை டர்னு கிழிங்கன்னு அமைச்சர்கிட்ட சொல்லிட்டாங்களாம். ஓஹோ, இருமா. இந்த சோகத்திலயும் கட்சி தொண்டர்கள்லாம் மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, சிக்கன் கைமானு விருந்தெல்லாம் தடபுடலாம் நடந்திருக்குது. விருந்தெல்லாம் சாப்பிட்டுட்டு பட்டாச போட்டு பட்டையை கிளப்பி வருங்கால முதல்வர் கேப்டன் வாழ்க 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 அப்படிலாம் சவுண்ட போட்டுட்டு நடைய கட்டினாங்க கட்சி தொண்டர்கள். நீ யார் இந்த சீட்டு தீர்மானம் பண்ண? நான் சொல்ற சீட் உனால கொடுக்க முடியலன்னா உன் சீட் ஒவ்வொரு தொகுதியிலும் பறிக்கப்படும். தேசிய குடும்பத்தை திராவிட இந்த வாட்டி அந்த எடப்பாடி தொகுதியில நீங்க மண்ண கவ்வதா போறீங்க? இது வந்து விஜயபிரபர் ஆணவத்துல நான் பேசல, உங்க ஆணவத்துல இந்த மக்கள் அடங்க போறாங்க. தலைவரே, இந்த புதுச்சேரியில அப்படி இப்படின்னு இழுபறியா போயிட்டு இருந்த பாஜக விஷயம் முடிவுக்கு வந்துருச்சு போலியே. அதை ஏன் கேக்குற சரோஜா? ஒரு வழியா உடன்பாடு ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா கூட இந்த பாமக தனி ஆவர்த்தனம் சொன்னதுனால பிஜேபிக்கு அதுல கொஞ்சம் அப்செட். ரங்கசாமி முதல்வர் வேட்பாளர்னு அறிவிக்கலனா இந்த கூட்டணி ஏற்பட வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிக்கிறாங்க. பாவம் சாமிநாதன் சொல்லுங்க தலைவரே. இந்த கர்நாடக நடிகரும் கேரள நடிகையும் சீக்கிரல தாமரை இணைஞ்சிருவாங்க போலியே. ஓ, அவர்தானே தாயின் மணிக்கொடி தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெயகேந்த் அப்படின்னு பாடினவர் தானே சொல்ற? ஆமா, அதே போல ஆயிரம் தாமரை முட்டுக்களே வந்து ஆனந்த கும்மிகள் கொட்டுங்களே அப்படின்னு பாடி அவ்வட தேசத்துல இருந்து இவ்வட பூமிக்கு என்ட்ரி கொடுத்த நடிகைன்னு பேசிக்கிறாங்க. அப்பாவது இவட தேசத்துல தாமரை மலருமானு பொறுத்திருந்து பாப்போம்.
தாயின் மணிக்கொடி தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெயஹிந்த். தாயகம் காத்திட தன்னலம் போக்கிட சொல்லுக ஜெயஹிந்த். என் இந்திய தேசம் இது ரத்தம் சிந்திய தேசம் இது, என் இந்திய தேசம் இது ரத்தம் சிந்திய தேசம் இது, காந்தி மகான் வந்த கண்ணிய பூமி இது. ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த். தலைவரே, பாஜக ஆலோசகரா இருந்த அர்ஜுனமூர்த்தி ரஜினி நம்பி கடை மாத்தி போட்டாருல்ல. ஆமா, அவரோட கதை தெரியுமா? ஆமா ஆமா, அவரு ரஜினியோட இருக்கிற போது அவர்கிட்ட ஒரு நல்ல ஒளிவட்டம் இருந்துச்சு. தனியா கட்சி ஆரம்பிச்சு நல்ல திட்டங்களை அறிவிச்சாலும் எடுத்து கூட பார்க்க ஊடகங்கள் இல்லையா? ஊடகமா புறமுதுகிட்டு பின்வாசல் வழியா ஓடிடுறாங்களாம் பத்திரிகையாளருங்க. இததான் தலைவரே, தெரிஞ்ச தொழில விட்டவனும் கெட்டான், தெரியாத தொழில தொட்டவனும் கெட்டான். என்னவோ போங்க. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா, பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா, யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது. சரோஜா, எல்லாரையும் அரவணைப்போம்னு டார்ச் லைட்டுக்காரர் சொன்னாலும் ராஜபாளையத்துல தாமர சின்னத்துல களம் இறங்குறவங்கள சும்மா விட கூடாதுன்னு சித்தப்பா கிட்ட கராரா சொல்லிட்டாராம் டார்ச் லைட்டுக்காரரு. நல்ல ஆளா தேடிட்டு இருக்காராம் சித்தப்பா. அசையில பாத்தி கட்டி நாத்து ஒண்ணு நட்டு வச்சனா பூவாயி. சரோஜா, அந்த டாக்டர் கேட்டதால இடஒதுக்கீடு எல்லாம் அறிவிச்சாங்கல்ல மத்திய அரசுல? ஆமா, அந்த டாக்டர் சத்தமே இல்லாம இருக்காரு அப்படின்னு, அதனாலதான் பெரிய குழப்பம் வருமோன்னு ஆளுங்கட்சிக்காருக்கு டவுட். ஓ, அதனால டாக்டரை புறக்கணிக்கிறாங்களோன்னு டாக்டருக்கு டவுட் வந்துருச்சு. இருந்தாலும் இருக்கட்டும், 12ஆம் தேதி வரைக்கும் பொறுத்து பார்ப்போம், இல்லனா என் வழி தனி வழின்னு கிளம்பிடுவேன்னு கோபமா இருக்காராம். கிருஷ்ணா கிருஷ்ணா, இந்த சாமி தான் நல்ல புத்தி தரணும் இவங்களுக்கு. ஆயிரம், 2000, 3000, 4000, இப்படிதான் தமிழ்நாட்டோட அரசியல் போயிட்டு இருக்குது. நான் 1000 ரூபாய் கொடுக்கறேன்னா தமிழ்நாட்டில் உள்ள குடும்ப தலைவர்கள் அனைவருக்கும் மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்க இருக்கிறோம். ரூபாய் 1000 நான் தரேன், 1000 இன்னைக்கு சொல்லியிருக்காரு. 1000 குடும்பத்திற்கு மாதந்தோறும் 1500 ரூபாய் குடும்ப தலைவிடம் வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக்கொள்கிறேன். 4000, 6000, 8000. ஆமா தலைவரே, இதெல்லாம் செய்யறதுக்கு துட்டு எங்க இருக்குது? கஜானா என்ன இருக்குது? ஆட போப்பா, இதெல்லாம் தெரியாதா? பிம்பிளிக்கு பிளாப்பி, பிம்பிளிக்கு பிளாப்பி. அது சரி தலைவரே, இப்ப நான் ரைமிங்கா பேசுறது மேட்டர் இல்ல, இந்த ரைமிங் கூட ஒரு மேட்டர் இருக்குல்ல, அது நானு சொல்லுங்க. ஆனா நம்ம செந்தமிழன் தான் அப்படி பிரச்சாரத்துல பேசிருக்காரு. திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி இலவசங்களை குடுக்கறாங்க,
ஆனா நாங்க ஆட்சிக்கு வந்தா ஒரு கிலோ அரிசி 50 ரூபானா கூட அதை உடைச்சு வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு ஒரு வழியை காமிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆமா, இப்போ அந்த ரெண்டு கட்சியும் மீண்டும் ஆட்சிக்கு வந்தா உங்களுக்கு தான் கஷ்டம், ஓட்டு போட்டவங்களுக்கு வந்துடும் குஷ்டம் அப்படின்னு சொல்லி பயமுத்திட்டு போயிட்டாரு. ஆஹா, இப்படிப்பட்ட தலைவர் இருந்தா நமக்கு தானே நஷ்டம். இலவசங்களை கவர்ச்சி திட்டங்களை அறிவித்து உங்களுக்கு மிக்சி தருகிறோம், கிரைண்டர் தருகிறோம், ஸ்கூட்டிக்கு மானியம் தருகிறோம், வாக்குக்கு காசு தருகிறோம் என்று பேச நாங்கள் வரவில்லை, அதை செய்யவும் தயாராக இல்லை. நாங்கள் இலவசம் பெற வேண்டிய நிலையில் இல்லாத என் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவோம். என்னையா ஓவரா பேசுறான தவிர பாம்பு வழிய வர மாட்டேங்கிறானுங்க. ஒரு கிலோ அரிசி 500 ரூபாய்க்கு வித்தாலும் அதை வாங்கி சாப்பிடுகிற ஏழ்மை வறுமையில் நிலையில் இல்லாத என் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவோம் என்ற உறுதியை நாங்கள் தருகிறோம். சொல்லிட்டு இருக்க பாம்ப வெளியிடையா பாப்போம். போட்டா உங்களுக்கு குஷ்ட வறுமை வழிய கஷ்டம் போகாது. தலைவரே, தமிழக காங்கிரஸ் நிர்வாகிகளுக்கு பப்பு ஒரு கண்டிஷன் போட்டிருக்காராம், அது பத்தி தெரியுமா? அதுவா? 60 வயசுக்கு மேல ஆனவங்களுக்கு நமக்கு ஒதுக்கப்பட்ட 25 சீட்ல ஒரு சீட்டு கூட கொடுக்க கூடாதுன்னு கராரா சொல்லிட்டாராம். ஓ, பழைய தலைங்களோ என்னப்பா இது, கொடுமையா இருக்குது, 25% கொடுக்க கூடாதா அப்படின்னு கேட்டதோட இல்லாம அப்படின்னா நம்ம கட்சி ஆரம்பிச்சு 135 வருஷம் ஆயிடுச்சு, அதுக்காக காந்தி சொன்ன மாதிரி கட்சியை கலைச்சிட்டோமா அப்படின்னு காட்டமா கேட்டாராம். அது ஜிபி ரோட்ல ஒரு காருக்கு ஸ்பீக்கர் மாட்டுற வரைக்கும் அது கேட்டிருக்கேன்னா பாத்துக்க அந்த சத்தம். சரோஜா, கடையநல்லூரை முஸ்லீமுக்கு தார வாத்துட்டாங்கன்னு அந்த பீட்டர்காரருக்கு பீட்ரூட் மாதிரி முகம் செவந்து போச்சான். ஆமா தலைவரே, நானும் கேள்விப்பட்டேன். 60 சொன்னதுல எங்க அவர் அவுட் ஆறுப்பாருன்னு அவர் விசுவாசிகள் எல்லாம் பொறுமிக்கிட்டு இருக்காங்களாமே. ஆமா ஆமா, நடுதானா திரனா தேர்தல் பிரச்சார வேலை நமக்கு நிறைய இருக்கு, கட்சி பணிகள் அதிகமா இருக்கு, அதனால நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. எல்லாருக்கும் நன்றி சொல்லி நம்ம கிளம்புவோம், நாளைக்கு நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழ்நாட்டின் 6வது சட்டமன்ற தேர்தல் 1977 ஆண்டு ஜூன் மாதம் நடைபெற்றது. அன்றைய தேர்தலிலும் 234 சட்டமன்ற தொகுதிகளே இருந்தன. 189 பொது தொகுதிகளாகவும் 45 தனி தொகுதிகளாகவும் ஒதுக்கப்பட்டிருந்தன. 1971 தேர்தலில் திமுக வென்று கருணாநிதி 2வது முறையாக முதல்வரானார். எனினும் 1972 திமுக பிளவுபட்டது. எம்ஜிஆர் கட்சியை விட்டு வெளியேறி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற புது கட்சியை தொடங்கி கருணாநிதிக்கு எதிராக அரசியல் செய்து வந்தார். இந்த நிலையில் கருணாநிதி ஆட்சி காலத்தில் செய்த பல ஊழல் முறைகேடு வழக்கான சர்க்காரியா கமிஷனின் அறிக்கை மற்றும் வீராணம் ஏரிக்கு குழாய் வாங்கிய ஊழல் முறைகேடுகளை காரணம் காட்டி பிரதமர் இந்திரா காந்தியின் மத்திய அரசு திமுக கூட்டணி கட்சி என்று கூட பாராமல் 1976 ஆண்டு ஜனவரி மாதம் 31ஆம் தேதி திமுக அரசு கலைக்கப்பட்டு தமிழகத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமுல்படுத்தப்பட்டது. 1975 ஆண்டு அமல்படுத்தியிருந்த நெருக்கடி நிலையை எதிர்த்து கருணாநிதி தீவிரமாக காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக தனது அரசியல் சகாக்களோடு சேர்ந்து போராடினார். இதை மனதில் கொண்டு திமுக கூட்டணி கட்சி என்று கூட பாராமல் இந்திரா காந்தியின் மத்திய அரசு கருணாநிதி அரசை கலைத்தது. நெருக்கடி நிலை அமல்படுத்தப்பட்டதால் 1976 ஆண்டு நடக்க வேண்டிய தேர்தல் ஓராண்டு கழித்து 1977 நடத்தப்பட்டது. இந்த 1977 தேர்தலில் கூட்டணிகள் மாறின. சட்டமன்ற தேர்தலில் 4 முனை போட்டி காணப்பட்டது. தமிழக மாநில கட்சிகளான அதிமுகவும் திமுகவும் தனித்தனி கூட்டணிகளாகவும் மத்திய கட்சிகளான இந்திரா காங்கிரஸ் ஜனதா கட்சி தனித்தனியாகவும் போட்டியிட்டன.
ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1977 ஜூன் 10 தமிழக சட்டசபைக்கு தேர்தல் நடத்தப்பட்டது. இதில் 61.58% வாக்குகள் பதிவாகின. அதிமுக கூட்டணி 144 இடங்களிலும், திமுக 48 இடங்களிலும், காங்கிரஸ் 27 இடங்களிலும், கம்யூனிஸ்ட் 5 இடங்களிலும், ஜனதா கட்சி 10 இடங்களிலும் வெற்றி பெற்றன. அதிமுக தனி பெரும்பான்மையுடன் முதன்முதலில் வெற்றி பெற்று அக்கட்சியின் தலைவர் எம்ஜிஆர் முதன்முறையாக தமிழகத்தின் முதல்வரானார். ஆனால் எதிர்க்கட்சியான திமுக தலைவர் கருணாநிதி அப்போதும் எம்ஜிஆரை விடவில்லை. எம்ஜிஆர் அந்நிய பிறப்பு, இலங்கையை சேர்ந்தவர், முதலமைச்சர் பதவியில் நாடாள முடியாது என்று வழக்கு தொடுத்தார். ஆனால் நீதிமன்ற தீர்ப்பில் இந்தியா விடுதலைக்கு முன்பு இலங்கை தனி நாடாக அங்கீகரிக்கப்படவில்லை, எனவே எம்ஜிஆர் அந்நிய பிறப்பில்லை என்று கூறி முதல்வர் பதவியுடன் நாடாள முடியும் என்று தீர்ப்பு வழங்கப்பட்டு அந்த போராட்டத்திலும் வெற்றி பெற்று தான் ஒரு நீதி கட்சியின் வழிவந்த தலைவர் என்று எம்ஜிஆர் நிரூபித்து காட்டி முதல்வர் இருக்கையில் அமர்ந்தார்.